தமிழகத்தில் தடை செய்யப்பட வேண்டிய இயக்கம் திமுக இந்து மக்கள் கட்சி அகில பாரத அனுமன் சேனா மாநில தலைவர் சிட்கோ ராஜேந்திரன் துணை என்பதுதான் எங்களுடைய சந்தேகம் இருக்கின்றது போகிற போற போக்கில் பார்த்தோம் என்று சொன்னால் திமுகவை தடை செய்யப்பட வேண்டும் என்பது இந்துக்களுடைய கோரிக்கை அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சொல்லுங்க வணக்கம் இந்து மக்கள் கட்சி அகில பாரத அனுமன் சேனாவின் மாநில தலைவர் சிட்கோ ராஜேந்திரன் தலைமையில் விநாயகர் சதுர்த்தி விழா சம்பந்தமாக ஆலோசனைக் கூட்டம் சிட்கோவில் நடைபெற்றது அப்போது ஈகில் இணையதள செய்தி சேனலுக்கு சிறப்பு பேட்டி அளித்தார் சிக்கோ ராஜேந்திரன் இந்து மக்கள் கட்சி அகில பாரத அனுமன் சேனாவுடைய மாநில தலைவர் அகில பாரத அனுமன் சேனா சார்பாக இருபத்தி ஆறு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றோம் அது சம்பந்தமாக கூட நேற்றைய தினம் கோவை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கூட கூட்டங்கள் நடைபெற்றது அதில் வந்து அறிவுரை சொல்லப்பட்டது என்ன அறிவுரை என்று சொன்னால் விநாயகர் சதுர்த்தியில் வந்து எந்த ஒரு பங்கமும் விளைவிக்காமல் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் அதே போல் உங்களுக்கு நாங்கள் ஆதரவு தருகிறோம் என்று சொல்லி எங்களிடம் பேசினார்கள் அந்த கூட்டம் முடிந்தவுடன் இன்றைய காலை கோவை போத்தனூர் பகுதியில் இருக்கின்ற ஏசி அவர்கள் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார்கள் அதுலேயும் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் இந்த நாட்டில் வந்து தேச விரோதிகள் ஊடியிருப்பினால் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் சென்ற முறை எப்படி ஒரு ரெண்டு மணிக்கு எடுத்தேன்னு சொன்னால் இந்த முறை வந்து ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு எடுங்க அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் சொன்னாங்க நாங்கள் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறோம் என்று சொல்லியிருக்கின்றோம் அதே மாதிரி அமைப்பை சார்ந்த எங்களுக்கும் வந்து அவர்கள் ஒத்துழைப்பு கொடுக்குறேன் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னால் அகில பாரத அனுமன் சேனா சார்பாக இங்கு மட்டுமல்ல கோவை மாவட்டத்தில் மட்டும் குறைந்தது எழுபத்தஞ்சிலருந்து நூறு விநாயகர் நாங்கள் அமைப்பு சார்பாக வ வைக்கின்றோம் அது இல்லாமல் தமிழகம் முழுவதும் குறைஞ்சது பத்தாயிரம் விநாயகர் சிலைகள் நிறைவேற்றப்பட்டு ஒவ்வொரு இடத்துல வந்து அஞ்சு நாள் மூன்று நாள் நான்கு நாள் சிலை வைத்து ஏற்பாடுகள் செய்து செய்து கொண்டிருக்கின்றோம் ஹிந்துக்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை என்று சொன்னால் எந்த திராவிட கட்சிகளாக இருந்தாலும் சரி எந்த ஒரு கட்சிகளாக இருந்தாலும் யாரும் குரல் கொடுப்பதில்லை இஸ்லாமியர்களுக்கோ ஒரு கிறிஸ்தவர்களுக்கோ ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அத்தனை கட்சிகளும் தெருவுக்கு வந்து போராடுகின்றது காரணம் என்று என்ன என்று சொன்னால் நாம் இந்துக்கள் வந்து ஜாதி ரீதியாகவும் அரசியல் கட்சி ரீதியாகவும் பிரிஞ்சிருக்கின்ற ஒரே காரணத்துக்காக அவர்களை வந்து நம்மளையெல்லாம் வந்து ஆட்டு மந்தைகளாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அதையெல்லாம் சரிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் விநாயகர் சதுர்த்தி ஜாதி பார்க்காமல் முழுக்க எல்லா பகுதியிலையுமே வந்து எல்லா ஜாதிக்காரரும் ஒன்று சேர்ந்து செயல்படுவதுதான் விநாயகர் சதுர்த்தி விழா இந்த விழாவின் மூலியமாக முழுக்க முழுக்க இந்துக்களுடைய கலாச்சாரமும் பண்பாடும் கெட்டுப்போகாமல் இருப்பதற்காகத்தான் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டிருக்கின்றோம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காஷ்மீர் பிரச்சனையை கூட பார்த்துருப்பீங்க முழுக்க திராவிட கட்சிகள் அத்தனையுமே பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுக்கு துணை போய்கின்றார்கள் என்பது தான் எங்களுடைய சந்தேகம் இருக்கின்றது போகிற போகிற போக்கில் பார்த்தோம் என்று சொன்னால் திமுகவை தடை செய்யப்பட வேண்டும் என்பது இந்துக்களுடைய கோரிக்கை அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சொல்லுங்கண்ணா